கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் அவசர செயற்குழு கூடியது. இந்த செயற்குழுவில் வன்னியருக்கான 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து அதை உச்சநீதிமன்றம் உறுதியளித்து அதில் எங்களுடைய அவசர செயற்குழுவில் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருந்தோம். அந்த தீர்மானத்தின்படி 70 குழு என் தலைமையிலே நம்முடைய கட்சியின் தலைவர் ஜி கே மணி அவர்கள் உள்ளிட்ட 7 பேர், தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்து வைத்து அந்த தீர்ப்பில் உள்ள நல்ல சாதகமான அம்சங்களை எல்லாம் கொடுத்து அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கி சொல்வதாக இந்த தீர்மானம் அது தீர்மானம் போட்டு அது முடிவு செய்யப்பட்டது. இன்று தமிழக முதலமைச்சரை நாங்கள் சந்தித்தோம். நல்ல சந்திப்பு. வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, விரைவில் மீண்டும் ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பிலே மிக தெளிவாக தமிழகத்தில் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எந்த தடையும் இல்லை, ஆனால் அதை நியாயப்படுத்த வேண்டும், அதை ஜஸ்டிஃபை செய்ய வேண்டும். மாநில அரசுக்கு அதிகாரம் புள்ளி விவரங்கள் வைத்து அவருடைய சமூக பின்தங்கிய நிலையை வைத்து அதை நியாயப்படுத்தி இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு அளித்தது. அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே மாநில அரசுக்கு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்றும், ஒரு சமுதாயத்துக்கு தனிப்பட்ட முறையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்றும், உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்றும், 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்ட 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதை சட்ட திருத்தம் தேவையில்லை என்றும், ஜனாதிபதிக்கு செல்ல தேவையில்லை என்றும் என்றெல்லாம் சாதகமான அம்சங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கொடுத்தது என்றெல்லாம் முதலமைச்சரிடம் விளக்கி சொன்னோம். அதில் ஒன்று மட்டும்தான் தரவுகள், புள்ளி விவரங்கள், டேட்டா இல்லை. அந்த டேட்டாவை விரைவில் சேகரித்து, கூடுதல் டேட்டா இருக்குது, அதை சேகரிக்கணும், அவ்வளோதான். சேகரித்து விரைவில் சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்து மீண்டும் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். முதலமைச்சர் நிச்சயமாக சட்டத்தில், அதாவது சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து நல்ல சாதகமான நடவடிக்கை எடுப்போம் என்று முதலமைச்சர் எங்களிடம் கூறியிருக்கின்றார்கள். அப்படி வாய்ப்பு இருந்தால் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. நிச்சயமாக அது செய்யலாம். காரணம், இருக்கிற புள்ளி விவரங்கள் தான் இருக்கிறது, அதை சேகரிக்க வேண்டும், அவ்வளவுதான். எங்களுடைய அவசர செயற்குழுவிலே எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார், அரசாங்கம் நினைத்தால் ஒரு வார காலத்திற்குள் இந்த தரவுகளை சேகரிக்கலாம், சேகரித்து சட்டம் வடிவம் கொண்டு வரலாம். முறையான தரவுகளுடன் அரசு வாதாடவில்லைன்னு அதிமுக அந்த விவாதத்துக்கெல்லாம் நாங்கள் போக விரும்பல. நல்ல மூத்த வழக்கறிஞர்களை வைத்தார்கள், அபிஷேக் மனு சிங்வி, முகுல் ரோஹத்கி, ராகேஷ் திவேடி, அப்படி போன்ற நல்ல மூத்த வழக்கறிஞர்கள் அவங்க தான், சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க தான், இதுக்கு மேலே யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வழக்கறிஞர்களை வைத்தார்கள், விவாதங்கள் செய்தார்கள். நல்ல வகையான தமிழக அரசு இந்த சட்ட பிரச்சனையை கையாண்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் டேட்டா நாங்கள் கொடுக்கல, நாங்கள் எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடைய கடிதத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். நீதிக்கான பிரச்சனை நிச்சயமா அது சரியானதுதான். ஏன்னா
இது மக்கள் வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காக ஒரு இடஒதுக்கீடோ ஒரு ஜாதி பிரச்சனையோ ஒரு அரசியல் பிரச்சனை இல்லை சமூக நீதி பிரச்சனை. சட்டநாதன் குழு அவர்கள் 69 நியமனம் செய்யப்பட்ட அப்பொழுது அந்த ஆணையம் அன்று சொன்ன வார்த்தைகள் என்றால், தமிழ்நாட்டில் பெரிய சமுதாயங்கள் இரண்டு, அதில் வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு சலுகைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமுதாயம் மிக 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 பின்தங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். அந்த வகையிலே சமூக நீதிக்கு ஏற்ற வகையான பதில் நேற்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இது யாருக்கும் பாதகமான இடஒதுக்கீடு கிடையாது, யாருக்கும் எதிரான செயலும் கிடையாது, எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அதனால் ஒரு அரசு ஒரு கடமை எந்தெந்த சமுதாயங்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறதோ அந்த சமுதாயங்களிலே முன்னுக்கு கொண்டு வருவது அதுக்கு அரசினுடைய கடமை. அது அந்த கடமைத்தான் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். இந்த அரசு இந்த வாரத்தில் ரொம்ப மிக உறுதியாக இருக்காங்க, அது இந்த சந்திப்பில் அதை தெரிஞ்சா இன்னும் வேறு சிஎம் இல்லை ப்ரோமிஸ் பண்ணாங்க இல்லை இல்லை அது எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, பார்க்கலாம். தேர்தலுக்காக அவசர கோலத்தில் கொண்டு வரப்பட்டது தான் அந்த 10.5 அதிமுக அப்படின்னு சட்டப்பேரவை, உண்மையாகவே அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்களா சார்? இல்லை, நாங்கள் வந்து அதுக்குள்ளே இந்த தேர்தல் இந்த நாங்கள் வந்து இந்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்பு அதிமுக அரசு எங்கள் கோரிக்கையை ஏற்று இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் பின் வந்த திமுக அரசு அதை உறுதி செய்திருக்கின்றார்கள், ஆக நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். பிறகு சட்ட சிக்கல் வந்த பொழுது திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் அதை நல்ல வகையில் கையாண்டிருக்கின்றார்கள்.